வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கமெண்ட்டுக்காக தான் நான் இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து தச்சு போட போகிறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லா வீடியோக்கள்லையுமே தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்னால் வந்து அதுக்கு வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ண முடியலை. இப்போ வந்து நான் அவங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த கையோட உயரம் 10 இன்ச், கீழே வந்து கொஞ்சம் அந்த பிசுறு தெரிகிறதுனால நான் அந்த இடத்த வந்து ஒரு மார்க் பண்ணி நிறைய கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து நான் 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிட போகிறேன். ஏன்னா இதில் வந்து நான் லைனிங் வச்சு தைக்கலை. இப்போ நீங்கள் லைனிங் வச்சு தைக்கிறதா இருந்தால் 1/2 இன்ச்க்கு மார்க் பண்ணி அடித்து திருப்புங்க. இது வந்து நான் சும்மா 2 தையல் மட்டும் போட்டு தைச்சிக்கிட போகிறேன். இப்போ வந்து உயரம் வந்து 10 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். அடுத்த பக்கத்துலேயும் 10 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி நேரே ஒரு கோடு போட்டு வச்சுருவோம். இதுதான் உயரத்தோட அளவு. இப்போ வந்து கையோட அகலம் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ அகலம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 3 இன்ச் அளவுக்கு நம்ம ஆம்குல் பகுதியில் இறக்கி வெட்டுவோம் பாருங்க, அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நம்ம கையோட அகலத்தை மார்க் பண்ணணும். நான் வந்து ஒரு 7.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடியில் வந்து கையோட சுற்றளவு வந்து நான் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1.5 இன்ச். நான் சும்மா தான் அந்த அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகள் வந்து மாறி வரும். நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நார்மலாக நம்ம கையோட வளைவு வரைவும் பாருங்க, அப்படி வரைஞ்சிக்கிட்டலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இதுக்கு மேலே என்ன நம்ம வந்து அந்த சுருக்கு வைக்கிறதுக்காக கொஞ்சம் அளவுகள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும். மேல் பக்கமாக வந்து நான் ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அந்த உயரத்துக்கு மார்க் பண்ணியிருந்த பாருங்க, அதிலிருந்து ஒரு 3 இன்ச் அளவு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வரைஞ்சி விட்டுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கு உள் பக்கமாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு போட்டுடணும். அந்த வளைவு முடிகிற இடத்தையும் பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை விட்டு வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அப்படியே இறங்கி வர்ற மாதிரி மார்க் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒர்க்காக 2 டைம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த இடத்துல ஒரு கேப் தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஒரு வளைவு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு அடிப்பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம நார்மலாக கைக்குழி வரைவோம் பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சிடலாம். இன்னொரு டைம் நான் வந்து சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். கையோட அகலம் போக வெளிப்பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம கையோட எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம்ல, அதுக்காக. உயரம் வந்து 10 இன்ச் மார்க் பண்ணி அதில் 7.5 இன்ச் அகலம் எடுத்துட்டு நான் வந்து நார்மலாக கை வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேலே 2.5 இன்ச் உயரமும் 3 இன்ச் அகலமும் எடுத்து பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கேன். அதுக்கு மேலேயும் ஒரு வளைவு வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து கீழே நம்ம நார்மலாக கைக்குழி கட் பண்ணுவோம் பாருங்க, அதே போல் வரைஞ்சி விட்டுருக்கேன். அந்த கைக்குழி வரைஞ்சிருக்கிறது வந்து நம்ம கையோட அகலம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு உள்பக்கமாகவே வர்ற மாதிரி பார்க்கணும். அந்த மேலேயும் நம்ம வந்து ஒரு வளைவு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா, அதுக்கு மேலே வரக்கூடாது, அதுக்கு கீழ்ப்பக்கமாகவே வர்ற மாதிரி பார்க்கணும். இந்த அளவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். உங்களோட ப்ளவுஸில் எந்த அளவு இருக்குதோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுட்டு உங்களுக்கு சுருக்கு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத்து தேவைப்படும் அப்படிங்கிறதையும் கவனிச்சுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஒரு 3 3 6 சுருக்கு வரும். நான் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இன்னும் நிறைய சுருக்கு வேணும் அப்படின்னா ஒரு 6 இன்ச் 7 இன்ச் அந்தளவு கூட எக்ஸ்ட்ரா மேலே வரைக்கும் வச்சு கட் பண்ணலாம். அது வந்து கொஞ்சம் நிறைய சுருக்கு வரும். இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்க அளவுகளில் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். எப்போவுமே முதல்ல நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த இடத்த கட் பண்ணிக்கிடுங்க. நார்மலாக நம்ம கைக்கு கட் பண்ணுறது மாதிரி தான். இப்போ நான் மேலே போட்டிருக்க மார்க்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷோல்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துக்கிடணும். அதுக்கப்புறமா சுருக்கு வைக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல கட் கொடுக்கணும். இந்த கையோட அகலத்தில் ஒரு கட் கொடுத்துடலாம். இந்த இடம் வரைக்கும் தான் நம்ம வந்து சுருக்கு வைக்க போகிறோம். அதனால் அளவு சின்ன கட் தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப பெருசாக கட் கொடுத்துடாதீங்க. இப்போது ஷோல்டர்லேயும் கட் கொடுத்துட்டேன். இந்த கிளாத் அப்படியே விரிச்சிடலாம். இந்த மார்க் பண்ணியிருக்க பகுதி வந்து உள்பக்கமாக தான் வர்ற மாதிரி பார்த்து மார்க் பண்ணணும். ஏன்னா இதில் நிறைய மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது மேலே வந்தால் நல்லா இருக்காது. அதனால் இதையும் எப்போவுமே கவனிச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல கைக்குழிக்காக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதை கட் பண்ண போகிறேன். இப்படி விரித்து வச்சு ஒரே ஒரு கிளாத்தில் மட்டும் கட் பண்ணும்போது நம்ம வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கவனமாக கட் பண்ணிவிடலாம்.
இப்போ அந்த கட் பண்ணி எடுத்திருந்த இடத்துலயே நான் ஒரு சின்ன கட் கொடுத்து எடுத்து வச்சிட போறேன். ஏன்னா நமக்கு முன்பகுதி பின்பகுதி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இனி வந்து இதை நம்ம தைக்கலாம். எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம உள்பக்கமாக இருந்து மடித்து தைக்கணும். லைனிங் இல்லாததுனால நான் வந்து ரெண்டு மடிப்பு மடிச்சுட்டு தையல் போட்டுட போகிறேன். ஏன்னா இது வந்து நான் அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா துணியில் தான் வந்து நான் தச்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சிடலாம். ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுருந்தேன். நீங்கள் லைனிங் போடுறதா இருந்தால் அரை இன்ச் அளவுக்கு தச்சுட்டு அப்படியே திருப்பி நம்ம நார்மலாக கை தைப்போம் பாருங்கள், அதே போலவே தச்சிடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேலே நல்ல பக்கம் பார்த்து சுருக்கு வைக்க போகிறோம். இது வந்து உள்பக்கம் இல்லையா. இப்போ அப்படியே திருப்பி விடலாம். அந்த கிளாத்தை திருப்பிட்டு அந்த சென்டரில் ஒரு மார்க் கொடுத்துட போகிறேன். அந்த ரெண்டு பக்கமும் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல லைட்டாக அளவு தெரிகிறதுக்காக நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த கட் கொடுத்துருந்தோம் பாருங்க, அதுக்கு உள்பகுதியிலேருந்து ஒரு மடிப்பு மடிச்சிடலாம். அந்த மடிப்பு வந்து ஒரு அரைஞ்சு அளவுக்கு வர்ற மாதிரி கவனிச்சிடலாம். இப்போ வந்து நான் அந்த மாதிரி நானே வீடியோ எடுக்கிறதுனால ரொம்ப தெளிவாக காமிக்க முடியலை. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே ஒரு சுருக்கு வச்சுருக்கேன், ரெண்டாவது ஒரு சுருக்கு அரைஞ்சு அளவுக்கு வச்சுருக்கேன், மூணாவது சுருக்கு வந்து அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த மார்க்கோடையே முடிஞ்சிடணும். அடுத்தது வரக்கூடிய சுருக்கு வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும். ஏன்னா முதல்ல வச்ச சுருக்கு வந்து நம்மளை பார்த்து வச்சு கொண்டுட்டு இருந்தோம், இப்போ வைக்கக்கூடிய சுருக்கு வந்து எதிர் திசையில் வைக்கணும். அப்போ தான் அந்த கப்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வச்சு கொண்டு வரக்கூடிய சுருக்கு வந்து ஒரே லைனில் வரணும். நமக்கு வைக்கும்போது கொஞ்சம் மேலங்கிலேருந்து வந்தது போல் இருக்கும், ஆனால் ஒரே லைனில் வரணும். எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரே லைனில் வந்தால் தான் அந்த சுருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ சுருக்கு வச்சு எடுத்துட்டேன். இவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். கட் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக அளவுகளை மாற்றி கட் பண்ணணும். அந்த கைக்குழி கட் பண்ணியிருக்கிறது தெரியுது பாருங்கள். நம்ம வந்து இன்னொரு டைம் நமக்கு அந்த ஆம்குல் ரவுண்டையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆம்குல் ரவுண்டு வந்து எனக்கு ஒரு 7.75 இன்ச்சு தேவைப்படுது. ஒன் சைடாக பார்க்கும்போது நம்ம ப்ளவுஸில் இழுத்து வச்சு தைக்கும்போது இந்த மாதிரி வரும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த சுருக்கு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் பிசுறு நிற்கிற மாதிரி இருக்குது, லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அதை ஒரே லெவலில் வர்ற மாதிரி சரியாக லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். அந்த பிசுறு மட்டும்தான் கட் பண்ணி விட்டுவிடலாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சென்டர்லேயே லைட்டாக கட் கொடுத்து எடுத்து வச்சுடுவோம். அப்போ தான் நமக்கு ஷோல்டர் தைக்கும் போது சரியாக இருக்கும். இனி வந்து நான் தைச்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சும்மா ரப்பாக ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உள் பக்கம் எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த அளவுகளுக்காக மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்க, அந்த அளவில் ஒரு தையல் போட்டு அப்படி காமிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், திருப்பி எடுத்தாச்சு. இந்த கப்பு வந்து இப்படி தான் இருக்கும், சிம்பிளாக வரும். ஒரு 6 சுருக்கு வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு 3 சுருக்கு, அந்த பக்கம் ஒரு 3 சுருக்கு, சின்ன சின்ன சுருக்காக தான் வச்சுருக்கோம். இந்த ஷோல்டரில் வந்து கொஞ்சம் தான் மேலே எலும்பி வர்ற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் அந்த வீடியோ வந்து அவங்களுக்காகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி தச்சு போட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரோட அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.